ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஃப்ரீ ஃபயர் சேனல். நான் தமிழ் செல்வன். நாம் இன்னைக்கு வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கே மரண பயத்தை காட்டின ஒரு ரேங்கை மச்சு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய மனுஷன் தான் சொல்லி ஆகணும். என்னென்ன பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இப்போ ஒரு மிகப்பெரிய கேவ்வே போய்கிட்டு இருக்கு. இந்த கேவ்வில் நீங்கள் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோக்களுக்கும் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா கிராப் டவுன் வந்திருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே சப்ளிமெண்ட் ஏற்றோம் போட்டோம், அதாவது ரீசப்ளை மேப்பை போட்டேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தெருவில் வந்திருக்கேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குன்னு என்ன குச்சின்னு கேட்பீங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளை ஃபாலோ பண்ணி வந்துட்டாங்க. அதெல்லாம் அவங்களால கிட்ட எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம போய் பார்த்து பொறுக்கி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்துட்டேன். கிட்ட ஓடிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். இங்கே MP40 ஆடாடா நம்ம ஃபேவரட் சாமா, சூப்பர் 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 சூப்பர். இதுக்கு அடுத்து எல்லாரையும் அடித்து தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா M4A ஒன்று கிடச்சிருக்கு, சூப்பர். எல்லாமே பார்த்தீங்கன்னா வெயிட் டனலில் இதுக்கு கிடச்சிருக்கு. தேர்ட் லெவல் ஹெல்மெட்டு, ஃபோர்த் லெவலில் வெஸ்ட்டு, எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இப்போ எனிமி எவனா கிடச்சானா சும்மா நாசா கூட பண்ணலாம், எவனா கிடச்சா பண்ணிடலாம். எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா நூறு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். அந்த வீட்டில் போய் ஏதாச்சும் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வேறு ரெண்டு பேரும் இங்கே கேட்குறானுங்க. அவனுங்கவோ சர்வே பண்ணுவானுங்கிற மாதிரி தோணுது. அதனால் நம்மளுக்குலாம் செட் ஆகாது. ஏன்னா நம்ம அட்டாக்கிங் பண்ணுற பிளேயர் இல்லையா. இங்கே ஒன்று காரில் வரான், எங்கே வரான், வெயிட் பண்ணி பார்க்கலாம். எங்கே எங்கடா இருக்காடி. ஐயோ தோறாம்பா, ஏய் காட்டு பூச்சி இன்னும் கொஞ்சம் விட்டு தான் நம்மளை அடிச்சு தூக்கியிருப்பான். ஆ முட்டிக்கிடான், இப்போ இவனை அடிச்சு ஆசை குழம்பலாம். இறங்கடா ஆ இறங்க மாட்டேன் நம்மளுக்கு. ஆடா பாய்ங்க, ஒரே அடி மகனுக்கு மரண அடி பிந்துச்சு பாருங்கள். நாசமாயிட்டான், போட்டு அவனை முதல்ல முடிச்சு கில்லு வாங்கினோம். மொதல் கில்லை வெற்றிகரமாக எடுத்துட்டோம். பயப்படுகிட்ட எதுவுமே இல்லை பழகுது. சரி பரவாயில்ல, மொதல் கில்லு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. பார்க்கலாம் இங்கே ஏதாச்சும் இருக்கா. SMG ammo செகண்ட் லெவல் தான் இருக்குது. பரவாயில்ல, ஒரு இது மேகசின் கிடச்சிது, சூப்பர். இங்கே என்ன இருக்குது, ஃபேன் இருக்குது, சூப்பர் 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 சூப்பர். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா தேவையான ப்ராடக்ட் எல்லாம் ஓரளவுக்கு கிடச்சிருந்துச்சு மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு லாங் கன், ஒரு ஷார்ட் கன், பேன் கிடச்சிருக்கு, மெடிக்கல் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது, அதுக்கடுத்து வந்தால் லேண்ட்மெயில் இருக்குது. இது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா போதுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனால் SMG மட்டும் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இல்லை ரொம்பவே கம்மியாக இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம், பார்க்கலாம். இறங்கி இதுக்கடுத்து எவன் கேச்சாலும் நாசா கூட மட்டும் போய்கிட்டே இருக்கலாம். இங்கே எவனா இருக்கானுங்களா, அடே எவனா இருக்கீங்களா, ஹலோ HHME. இங்கே ஏற மேம் இருக்குது, சூப்பர். ஏற மேம் பார்த்தீங்கன்னா நிறைய கிடச்சிக்கிட்டே இருக்குது. இங்கே மெடிக்கிட்டு சூப்பர் 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 வேறு லெவல். இதுக்கடுத்து எவனையும் நம்மளை டச்சு கூட பண்ண முடியாது. க்ளோவால் மட்டும் ஒன்று கிடச்சா போதும், அதுக்கடுத்து மேட்ச்சே மாற்றி எல்லாம் ஆடாப்பாங்கன்னு நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா க்ளோவால் இங்கே கிடச்சிருச்சு. சூப்பர் 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 சூப்பரே, போட்டு தாக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதுக்கடுத்து ஏன்னா பார்த்தீங்கன்னா ரேங்க் மேட்ச்சுக்கு க்ளோவால் ரொம்பவே முக்கியம். கொஞ்சம் சவுண்டு குறைச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சவுண்டு ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இங்கே இந்த வீட்டில் எவனா இருக்கானா, ஆ வீட்டில் எவனா இருக்கானுங்கப்பா, ஒருத்தர் இருக்கானா, ரெண்டு பேர் இருக்காங்கப்பா. முதல்ல இவனை முடிச்சிடலாம், பின்னாடி திரும்பிட்டு இருக்கான். டே தம்பி, ஆ இவனை ஒரு முடிச்சாச்சு. ஐயோ இங்கேருந்து சுட்டுக்கிட்டு இருக்கேனப்பா, இவன் ப்ரோ பிளேயராக பண்ணுற மாதிரி இருக்கு. ப்ரோ பிளேயரோ இது எது சொல்கிறான்ப்பா, ஏய் ஏன் நம்ம கண்ணு வேறு அவனை ஃபோக்கஸ் பண்ண மாட்டேது. எது அடிக்கிறமா, டே அட்டு போச்சு, நீ பிஸ்டலில் தான் வச்சு அடிச்சுங்கிற, பிஸ்டலில் வச்சு அடிச்சுட்டு என்ன முடிச்சிடலாம்னு சொல்லி நினச்சான். ஆனால் அதெல்லாம் நடக்காதுன்ட்டு அவனுக்கே தெரியாமல் போச்சு. சரி ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அவனை முடிச்சாச்சு. இங்கே என்ன இருக்குது, புல்லட் இருக்குது, ஃபேமஸு, சூப்பரு. நம்ம ஃபேவரட் கிடச்சாச்சு. இதுக்கடுத்து எவன் கிடச்சாலும் சும்மா கொளுத்திக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் எவனா கிடச்சாதான் என்ன பண்ணுறது, கடைகள் வரைக்கும் சுற்றிக்கிட்டே இருக்கலாம். வெயிட் பண்ணுங்கள், இங்கே வேறு எதுவும் இல்லை. இங்கே ஃபர்ஸ்ட் லெவல் ஹெல்மெட் தான் இருக்குது. அதான் பாய்ங்களா, எங்கிட்ட தெள்ள ஹெல்மெட்டே இருக்குது. அதை வச்சு நான் என்ன பண்ணுறது, ஓடு. இந்த வீட்டில் எதனா இருக்கா, SMG அம்மா மட்டும் இருக்கா பாருவா, கைப்புள்ள SMG தான்ப்பா கம்மியாகுது. SMG இல்லைனா நம்ம போட்டு விட்ருவாங்கப்பாவா. SMG இங்கே ஒரு SMG இருக்குது, ரொம்ப நேரம் கட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு SMGயே கிடச்சிருக்கு. ரொம்ப நேரம் சுற்றிக்கிட்டு இருந்த நானும் SMG புல்லெட்டுக்காக SMG புல்லெட்டே கிடைக்காம போயிடுச்சு. இந்த வீட்டில் கண்டிப்பாக எவனும் இருக்க மாட்டானுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பீக் வந்து இறங்கணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு தான் வருவாங்க. இந்த வீட்டை மொத்தம் அலசி சல்லடை போட்டு தான் வெளியே போவாங்க. இங்கே எவனோ காரில் சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. பைக்கா, அடா பாய்ங்க, பைக் ஆச்சு நம்ம தூக்கிடலாமே. டே வர வேகமாக போ, பைக்கை அடித்து தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஐயோ பைக்கில் இறங்கிட்டான்னு நினைக்கிறான். டே இந்த பக்கம் ஒருத்தர் சொல்கிறான்டா, டே கைப்பிடல, ஐயோ தோர்த்து இருக்கானா, டே ஐயோ ஏகப்பட்ட பேர் இருக்கானுடாப்பா. ஒருத்தர் முடிச்சாச்சு, சூப்பர். ஐயோ போடுறப்பா, அவங்க பேர் என்ன போட்டுக்கானே. டே பின்னாடி ஒருத்தருக்கண்டா, குளோவல் போகிறா. ஐயோ மெடிக்கிட்டு போடணும்னு இருக்கே, அடா பாவிங்க. இந்த ஒரு குளோவலும் போடாச்சு, மரண பயத்தை காட்டுறானுங்களாப்பா. என்னப்பா பண்ணுறது, இன்னும் கூட வந்துக்கிட்டு இவன் வேறு ஷார்ட் கன் வச்சுட்டுருக்கா மாதிரி தோந்து. ஐயோ ஷார்ட் கனை தான் கிட்ட தான் போட்டுட்ருவான், ஓடிக்கிட்டே இருக்கலாம். பாம்லாம் போடுறானுங்க, அடா பாவிங்களா. இதுக்கு இப்போ தான் மரணம் பயன்னுவாங்களோ. ஓடு நிற்காத, கைப்புள்ள ஓடிக்கிட்டே இருக்கான். வச்சுக்கிட்டு ஷார்ட் கன் தான், லாங்கில் பர்ஃபார்ம் பண்ணாதே. ஓடிக்கிட்டே போட்டுரு. அப்பா அடி ஒருத்தன் நாக்காயிட்டான், சூப்பர். இன்னொருத்த மேலே வச்சுருக்காம்பா, அடா பாவிங்க. டே
போடுறா போடுறா எகிரி போடுறா எகிரி போடுறா அடா கொய்யால டே கட்டு பூச்சி போடுறா போடுறா அடா பாய் என்னடா எப்படி வரீங்க நாசமாக போனவனுங்களா. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிச்சாச்சு, ஃபோரெக்ஸ் கோப்பு கிடச்சிருக்கு, மெடிக்கிட் கிடச்சிருக்கு. அப்பா அடி இப்போ தான் கொஞ்சம் உயிரே வருது, எத்தனை பேர் போட்டு எம்மா ரிஸ்க்கு எம்மா கஷ்டம், அடா அடாடா சாமி இங்கெல்லாம் வேற லெவலில் ஃபோன் பண்ணுறானுங்கப்பா. இதுக்கப்புறம் எனக்கு வேறு வாய் குளர்ட்டே இருக்குது, என்னோடய மூவியாக வாயை மீறி வந்துட்டுருக்கு. யாரும் தப்பாக வந்துச்சுன்னா அந்த தப்பாக எடுத்துக்காதீங்க. எஸ்எம் அப்பா அடி சூப்பர் 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 தேர் லெவல் பேக் வேறு கிடச்சிச்சு. இதுக்கடுத்து மொத்தமே வேறு லெவல் தான் குளோவால். அப்பா அடி சாமி இப்போ தான் சூப்பர், ஏன்னா பார்த்தீங்கன்னா குளோவலே இல்லாமல் இருந்தேன். இதுக்கடுத்து எப்படா மேட்ச்சை கண்டினியூஸ் பண்ணுறதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா குளோவல் கிடச்சிட்டு இங்கே ஸ்கேனரில் ஒருத்தனை காட்டுது, அங்கே போகிறதுன்றது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம் தான். ஏன்னா ஒருத்தருக்கானா இல்லை ஸ்குவாடாக இருக்கான்னு சொல்லி தெரியல, ஒருத்தர் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஸ்கேனரோட எண்டிங்கில் இருந்தான். அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுக்காமல் இந்த பக்கம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலாம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இல்லை பெரிய கட்டே வந்துட்டோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் சுற்றிக்கிட்டு இருந்தோம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கட்டு இங்கே நம்ம ஆளுங்களுக்கு ஏதோ பிரச்சனை நினைக்கிறோம். ஆடா பாவீங்க ஆமாடா ஒர 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 வேகமாக விட வேகமாக விட நம்ம ஆளையும் அவ்வளோ எழுத்து குறைச்சனடா, ஏதோ பெரிய ப்ராப்ளம் அவன் அட்டாக் பண்ணிட்டுருக்கான் நினைக்கிறான். ஓடு 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 வேகமாக ஓடு வேகமாக ஓடு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக 6 கில்லு முடிச்சிட்டோம், இவனை முடிச்சுட்டு 7வது கில்லாக பதிவு செய்கிறோம். ஓடு ஓடு வேகமாக போடா வேகமாக போடா போய் தொலைக்க மாட்டேன்றாப்பா. என்னப்பா அயாட்டா கேரக்டர் தான் பேருக்கு, ஒன்றும் வேகமாக ஓட மாட்டேன்றான் பய போல. அடி மட்டும் செம அடி தாங்குறான்ப்பா வேறு லெவலு. இவன் அடி தாங்கிறதுக்கு எவ்வளோ பிறந்து வர மாட்டான் போல இருக்குது. செமாடி தாங்கிற குளோவாலாம் போட்டிருக்கானாப்பா பெரிய ப்ரோ பிளேயர் இருக்கணும். நம்ம ஆள் நிற்கிறத பார்த்தா ஏதோ போட்டு நிற்கிறானுங்க மாதிரி தோந்து போட்டுட்ருப்பாங்க. அவனுங்களா விட்டு வைக்கிற ஆளுங்களா அவனுங்க. ரொம்ப நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வந்து சந்திக்கிறோம். பயபலிங்க எந்த ஃபோர்ஸில் இருக்கானுன்னு சொல்லி தெரியல, எங்கே இருக்கானுங்க அடி ஒரு வாரத்து இருக்கானா செத்துட்டு அப்பாடி செத்துட்ருக்கான் சூப்பர். நம்ம ஆளுங்க தான் ஸ்டார்ட் பண்ண ஆளுங்களாச்சே போட்டு முடிச்சுட்ருப்பாங்க. இங்கே நம்ம எடுக்கிற அளவுக்கு எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் இல்லை, மெடிக்கிட் இருக்குது. ஆனால் மெடிக்கிட் நம்மகிட்ட இருக்குனே பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா மெடிக்கிட் நம்மளுக்கு தேவை கிடையாது. ஒரு 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 அடுத்த ஜோனுக்குள்ளே போய் ஆகணும். இடையில பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கட்டு இங்கே யாராச்சும் இருக்கானுங்களா. ஐயோயோ நம்மளால் போட்டாம்பா போடுறோம் போட போகிறோம் போட போகிறோம் போட போகிறோம். இங்கே நிறைய பேர் இருக்கா மாதிரி தோந்து ஐயோயோ போட்டுட்டாடா போட்டுட்டாடா நாசா கையோ யோ என்ன அடிக்கிறான்பா எங்கே இருக்கானே தெரியல. டே போவாரா உன்னையும் போட்டுருவாடா உன்னையும் போட்டுருவாண்டா. அடா பாவி நான் சொன்னேனே கேட்குறியாடா போட்டுட்டானா சுத்தம். சரி நம்மளால் போய் முதல்ல காப்பாற்றலாம். குளோவல் போட்டு குளோவல் போடாச்சு குளோவல் போடாச்சு நம்மளும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம். அச்சோ யோ ஜோன் ஷ்ரிங்க் ஆகிடுச்சு. டே ஓடிடுறாண்டாப்பா சாமி நீ வந்தாவா வர வேண்டிப்போம் முதல்ல நம்ம உள்ளே ஓடி போகலாம். அச்சோ ஜோ நம்மள சொல்கிறான்பா நீ பாடா உனக்கு எங்கே எழுதுறா சாவு மௌனே போடுங்க ஒய்யா சாவு 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 சாவிட எகிரி வச்சா மட்டும்தான் அவனு விட்டுருனா பெரிய ப்ராப்ளம் தான் நினைக்கிறான் எனக்கு நம்ம. ஏன்னா அடித்த அடி அந்த மாதிரி பயங்கரமான அடியாக இருந்துச்சு. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா அவனையும் முடிச்சு இது வரைக்கும் வெற்றிகரமாக 7 கிலோ எடுத்துட்டோம். இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான், அவனை ஒருத்தனுக்கும் நம்ம கையால் தான் சாவு. பார்த்துக்கிட்டே இருங்க இந்த வீடியோவை, அவன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு தான் தெரியல. நம்மளும் சுற்று போகிறான். இதுக்கடுத்து அவன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்க போகுது. முதல்ல இங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். குளோவல் இருந்தால் எடுத்துக்கலாம். அப்பா அப்படி நினச்ச மாதிரி குளோவாலும் இருக்குது சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி வேறு எதுவும் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். தேவையில்லாத எக்யூப்மெண்ட்ஸை கொஞ்சம் எடுத்து போடலாம். குளோவால் கிரைனட் வேணுமே. ஐயோ சரி ஜோன் சிங்க் ஆகுது மாதிரி ஓடி போடலாம். ஏன்னா ஜோனோட கடைசி கேமில் ஓரத்துன்றது ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம். ஏன்னா ஆப்போனண்ட் பார்த்தீங்கன்னா வெயிட்டான பிளேயராக இருந்தால் நம்ம மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டப்பு 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 டப்புனு அடிச்சு போட்டு போயிட்டே இருப்போம். அதனால் பார்த்தீங்கன்னா ஜோன் இருக்கும்போதே கொஞ்சம் உள்ளே போயிடணும். இதுதான் பார்த்தீங்கன்னா முக்கியமான ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ். இது ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், நீனடா புதுசாக சொல்கிற அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை சொல்லணும் இல்லையா, அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்கே டூல் பாக்ஸ் இருக்குது, புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட்டை அப்டேட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். போடு போடு ஏற்றிக்கிட்டே இரு ஏத் ஐயோயோ நிற்க ஓய்ங்கல்றா அப்டேட் பண்ணிட்டா வேறு லெவலில் இருக்கும். ஹயாட்டாக் கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு 5th லெவல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அப்டேட் பண்ணிருக்கேன். ஆப்போனண்ட் என்ன தான் அடி அடித்தாலும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கில் பண்ணவே முடியாது. அதேபோல் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு தெரியல, அவனை கண்டுபிடிச்சி அவனை நாசா கூட பண்ணுறான். இப்போது எங்கே இருக்கான் எங்கே இருக்கான் ஜோன் வேறு ஷிங்க் ஆகிடுச்சு. இன்னும் எங்கே தான் இருக்கான்னு தெரியலப்பா, இந்த வீட்டுக்குள்ளே இருக்க சான்ஸ் கிடையாது. ஏன்னா ஜோன் ஷிங்க் ஆகிடுச்சு, அவன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வெளியே ஓடிட்டுருப்பான். இப்போ எங்கே இருக்கான் ஜோனுக்குள்ளே போய் பார்க்கலாம். கண்டிப்பாக அவன் பயந்துக்கிட்டு ஜோனுக்குள்ளே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் அந்த இடத்துலலாம் ஜோன் வந்திருக்கு, இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. இருந்தாலும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெயின் அங்கே தான் மறைய முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போய் செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே இருந்தானா மகனுக்கு மரண அடி கொடுத்துடலாம். எங்கடா இருக்கா டே வாடா ராஜுகுட்டே அண்ணங்கடா வந்து அமைதியாக செத்து போய்டோ உள்ளே இருக்காம்பா அடா பாய் உள்ளே மறைஞ்சிக்கிட்டு இருக்காம்பா நூபுன்னு நினைக்கிறேன் என்னவோ. சரி பாம் போட்டு சாவடிக்க பார்க்கலாம். பாம்பெடே பாம்பெடே ஆ உள்ளே போட்டுடே உள்ளே போட்டுடு. அஜ்ஜோ ஜோ வருவனா வெளியே வருவனா 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 வந்துட்டானா வந்துட்டானா கைப்புள்ள வந்துடுச்சா வெளியே.
ஐயோ ஐயோ டிராகனா வச்சு சுட்டு இருக்காமா, நூபு தான் பாரு சுத்தமான நூபே. ஒரு வழியா பாத்தீங்கன்னா போட்டு நம்ம போயா வாங்கிட்டோம் வேற லெவல். அதுவும் பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம 8 கில்லு இந்த மேட்ச் பயங்கர சுவாரஸ்யமா போயிருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு நீங்களும் நினைச்சீங்கன்னா நம்ம வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம கிவ் அவே நீங்களும் கலந்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஆல் காய்ஸ், தேங்க்யூ. இப்போ ரேங்க் வந்துச்சு, இப்போ ஐயோ டைமண்ட் ஒன்று போவனா போவனா போவனா, டைமண்ட் ஒன் ஆ பாடி டைமண்ட் ஒன்று வந்தாச்சு, சூப்பர். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.